அலப்பற கிளப்புறோம் தலைவர் நிரந்தரம் என்றத அகைன் ப்ரூவ் பண்ணிட்டார் நம்ம தலைவர். எஸ் ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் நான் தாண்டா அப்படின்ற மாதிரி ஜெயிலர் ட்ரெய்லர்ல மாசா இருக்காரு நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார். வழக்கமா சூப்பர் ஸ்டார் படம் நல்ல எதிர்பார்ப்பு இருக்குங்க, ஆனா ஜெயிலர் படத்துக்கு அதை விட ரொம்பவே எதிர்பார்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு முக்கியமான காரணம் ரெண்டு. ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருடைய ப்ரீவியஸ் மூவியான அண்ணாத்தே படம் வந்து என்னதான் பாக்ஸ் ஆஃபீஸ்ல வேற லெவல்ல கலெக்ட் பண்ணிருந்தாலும் ஃபேன்ஸ் இடையே கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் உருவாச்சுனே சொல்லலாம். அந்த பழைய ரஜினி சார் நாங்க பாக்கல, பழைய எங்க தலைவர் சூப்பர் ஸ்டார் பாக்கல அப்படின்னு ஃபேன்ஸ் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருந்தாங்க. அடுத்த ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜெயிலர் படம் அனௌன்ஸ் பண்ண ஆனதுக்கு அப்புறமேட்டு சூப்பர் ஸ்டாரும் நெல்சனும் தான் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. யூனிக்கா இருக்க போது படம், ஓகே ஒரு டிஃபரெண்டா இருக்கும், தலைவர் வேற மாதிரி பாக்கலாம்னு இருந்தாங்க. அண்ட் அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. நடுவில் என்னாச்சுன்னு தெரியல, ஒரு கான்ட்ரவர்சி உருவாச்சு. அடுத்த சூப்பர் ஸ்டார் யாரு? சில ஆக்டர்ஸ் எல்லாமே வந்து விஜய் தான் சூப்பர் ஸ்டார், அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு தலைவர் சைட்ல இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. ஆனா எப்போ ஜெயிலரோட ப்ரமோஷன்ஸ் ஆரம்பிச்சுச்சோ, அதுவும் அந்த டைகர் கா ஹுக்கும் சாங் ரிலீஸ் ஆச்சோ, அப்ப இருந்து வந்து வேற லெவல்ல போய்கிட்டு இருக்கு. அந்த சாங்கோட லிரிக்ஸ் வந்து பேரை தூக்க நாலு பேரு, பட்டத்தை பறிக்க நூறு பேரு அப்படின்ற லிரிக்ஸ் எல்லாமே வந்து வேற லெவல் ஹைப் உண்டாக்கிச்சு. படத்தோட லெவல வந்து அப்படியே தூக்கி போய் நிறுத்திருச்சு. அண்ட் ஜெயிலர் ஆடியோ லான்ச்ல வந்து தலைவரோட ஸ்பீச் தெரிக்க விட்டுட்டாரு. அதுல வந்து கழுகு, அதுக்கப்புறம் காக்கா, இந்த கதை எல்லாம் சொல்லி படத்துக்கு வேற லெவல் ஹைப் உண்டாக்குச்சுன்னே சொல்லலாம். இந்த விஷயங்கள் எல்லாமே சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் எல்லாமே வந்து இந்த ரெண்டு விஷயத்துக்காக தலைவர் படத்துக்கு மேல ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்காங்க. அடுத்து என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, நெல்சனோட ஃபேன்ஸ் அண்ட் சினிமா வட்டத்தில் இருக்க ரசிகர்கள் எல்லாருமே நெல்சன் மேல ஒரு வேற லெவல் ஹோப் வச்சிருக்காங்க. இந்த படத்துல அவர் கம்பேக் கொடுக்கணும் அப்படி ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய ப்ரீவியஸ் மூவியான பீஸ் படத்துல பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து கிளைமேக்ஸ் போர்ஷன் நல்லா இல்ல, படம் வேற மாதிரி எடுத்திருக்கலாம், விஜய் வந்து வேற மாதிரி யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ட்ரோல் சோசியல் மீடியால வச்சு செஞ்சுட்டாங்க நெல்சனை. அதெல்லாத்தையும் தாண்டி இந்த படத்துல கம்பேக் கொடுப்பாரா அப்படின்னு பாத்துட்டு இருந்த டைம்ல இப்போ ஜெயிலரோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பாக்குறப்ப அவ்வளவு ரிஃப்ரெஷிங்கா இருக்கு. சூப்பர் ஸ்டாரை வந்து நம்ம அந்த மாதிரி பார்த்ததே இல்ல. கண்ணாடி போட்டுட்டு இன்ஷர்ட் பண்ணிக்கிட்டு மாசா கிளாஸா வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. தலைவருக்கு ஒரு பையன் இருக்காரு வசந்த் ரவி, அதுக்கப்புறம் பேரனும் இருக்காங்க. ஒரு சாதாரணமான லைஃபை வாழ்ந்துகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஒரு போலீஸ்காரனோட அப்பாவா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல காட்டுற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து தலைவருக்கு ஏதோ டிசார்டர் இருக்க மாதிரி காட்டுறாங்க. அண்ட் வந்து தலைவர் வந்து பாஷா மாதிரி, பாஷா படத்துல இருக்க மாதிரி ஒரு பிளாஷ்பேக் இருக்க போதுன்னு தெரியுது. டைகர் முத்துவேல் பாண்டியனா வந்து அது ஒரு பிளாஷ்பேக் போர்ஷன் பெருசா இருக்க போது, நான் எப்படி இருந்தேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு பிளாஷ்பேக் போர்ஷன் வரும்ன்ற மாதிரி ட்ரெய்லர்ல காட்டுறாங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு மாசான ஒரு படமா இருக்க போது ஜெயிலர். என்னதான் பாசிட்டிவிட்டியா இருந்தாலுமே ட்ரெய்லர் வந்து சில நெட்டிசன்ஸ் எல்லாமே சில விஷயங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பீஸ்டோட ஃபைட் சீக்வன்ஸ் மாதிரி இருக்கு ட்ரெய்லரோட ஓப்பன் சீக்வன்ஸ். அதுக்கப்புறம் டார்க் காமெடி இருக்கும் போலயே, டாக்டர் படம் மாதிரி. தலைவர் கண்ணாடி போட்டிருக்காரு, ஒருவேளை வந்து டாக்டர் படத்துல சிவகார்த்திகனோட கேரக்டர் மாதிரி இருக்குமா, அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் நிறைய நாங்க பாத்துருமே அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் நீங்க ட்ரெய்லர் பாத்துருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ப்ரோவோக் டிவி.